ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு சொத்து வேணும்னு கேட்பாங்க, எனக்கு நல்ல வேலை இருக்கணும், அந்த வேலை வந்து லாபமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, என்னுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், எங்கள் குடும்ப உறவினர்கள் எல்லாமே வந்து சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எனக்கு பொன் பொருள் வந்து அதிகமாக ஒரு லக்ஸூரி பங்களா லக்ஸூரி கார் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. இதை எல்லாத்த விட வந்து ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதின்னு சொல்லலாம். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் எங்கிருந்தாலும் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் வந்து பெரிய விஷயம். எப்படி இதை சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய வந்து சித்தர்கள் யோகிகளை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருள் இல்லை, அவங்க வந்து ஒரே சித்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய சிந்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தியானம் மட்டும்தான், பொருள் இல்லை. அவங்க கந்தல் உடை அணிந்திருப்பார்கள், அவங்களுடைய உருவம் அந்தளவுக்கு வந்து தெளிவாக இருக்காது, அழுக்காக இருப்பாங்க, உடைகள் சரியிருக்காது. ஆனாலும் வந்து மன அமைதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நல்ல வேலை இருக்குது, பொருள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் வந்து மன அமைதி மட்டும் அவங்கக்கிட்ட இருக்காது. அப்போது எல்லாம் இருந்தும் வந்து இல்லாத ஒரு நிலைமை தான் அவங்க லைஃப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எவ்வளோ வந்து வாழ்க்கையில் வந்து சுமையாக தூக்கி கொண்டு செல்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். கடைசியில் வந்து மன அமைதி இல்லாமையே வந்து ஒருவன் வந்து மடிகிறான் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பொருள்கள் சம்பாதிச்சாலும், எவ்வளோ சுகங்கள் இருந்தாலும், காரு பங்களா அப்படின்ற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, பொருளாதார உலகத்தில் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் மன அமைதி மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து சைக்கலாஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா வீக் அப்படின்னு அர்த்தம். அவங்க மன அமைதி இல்லை அப்படின்னா ஏழையானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ மன அமைதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் வந்து இன்றைக்கி ஒருவருடைய லைஃப்பில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒருத்தவன் வந்து சின்ன லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கான், ஒரு சின்ன வீடு இருக்குது, ஒரு அவங்களுக்கு வந்து மகனோ மகளோ புத்திர பிராப்தி இருக்குது, ஏதோ அவன் ஏர்ன் பண்ணுறான், சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான். ஆனால் அவன் மன அமைதியோடு இருந்தால் அவன் வந்து வாழ்க்கையை வந்து ஜெயிச்சிட்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மன அமைதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் பொருளை வைத்து இருக்கிறதா அல்லது ஆத்ம திருப்தியை வைத்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பெற்ற ஞானம், நாம் பெற்ற திருப்தி, நாம் பெற்ற ஒரு வரம்னு சொல்லணும், அந்த வரம் வந்து எங்கிருந்து வருகிறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிறப்பினுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லணும் நம்ம. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது அவன் என்ன கர்மாவை பெற்று வந்தான் இங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த மன அமைதி அப்படின்ற ஒரு விஷயம்தே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பொறுத்து இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் அவன் வந்து என்ன வரத்தை வாங்கி வந்தான் அப்படின்றத பொறுத்து தான் மன அமைதி இருக்குது.
அப்போது யார் அந்த மன அமைதிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் அப்படின்னு சொல்லணும். நம்ம அம்மாவோ கிடையாது, அப்பா கிடையாது, மனைவி கிடையாது, பொன் பொருள் கிடையாது, பதவி கிடையாது. ஆனால் அந்த பதவி பூர்வ புண்ணியானாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா மன அமைதியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதை வந்து எல்லாருமே சொல்லும்போது வேலைன்னு சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கின்ற வேலை பொறுத்து வந்து அவன் வந்து மன அமைதி வந்து பெறுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. அவன் எந்த அளவுக்கு திருப்தியை அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த மன அமைதி இருக்குது. அது யாருடைய புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருடைய புண்ணியம். ஜாதகர் பிறக்கும் போது என்ன கர்மாவை பெற்று வந்திருக்கிறார் அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து அக்ஷய லக்னம் வந்து ஏல்பி லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த குரு சனி இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியன் சனி இணைவு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் சனி இணைவு இருந்ததனால் மன அமைதி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த சூரியன் சனி இணைவு இருந்ததுன்னா மன அமைதி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தன் வந்து பெற்றிருக்கிற மன அமைதி வந்து எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவனுடைய பரம்பரை செய்த வினைகள், அவனுடைய தாத்தா மூதாதையர் டிஎன்ஏ அவனுடைய தொடர்புகள் எல்லாமே வந்து அந்த மன அமைதியை பொறுத்து தான் இவனுடைய லைஃபே அமையும்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு வந்து எல்லாமே இருக்குது, பொருள் பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அவனால் மன அமைதியாக இருக்க முடியாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஜாதக ரீதியாக ஒருத்தனை வந்து இந்த ஏஎல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம்னு நம்ம சொன்னோம். புதன் வந்து ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் அவனுக்கு மன அமைதி இருக்காதுன்னு சொல்லலாம். சனி வந்து அதே மாதிரி சிம்மத்தில் இருந்தால் மன அமைதி இருக்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு வந்து இதெல்லாமே கர்மிக் பிளானட். ராகு வந்து இந்த இடத்துல இருந்தால் மன அமைதி இருக்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து இந்த ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திலிருந்தால் மன அமைதி இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தன் பிறக்கும்போது என்ன வரம் வாங்கி வந்தான், அப்போது பிறக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிறந்த உடனே வந்து அவன் வந்து வாங்கிட்டு வந்த வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து மூதாதையர் மூலமாக இந்த வயதில், அதுதான் முக்கியம், முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வயதில் இவன் வந்து இந்த மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு விதிப்பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஜென்ம லக்னம் கும்பலக்னம், அப்போ இந்த டைமில் இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமற்ற ஒரு நிலையில் இருக்கும்னு அர்த்தம். அவனுடைய முன்வினை பயன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த லக்னம் வந்து இப்போ மேஷ லக்னமாக செல்லும் பொழுது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு சூரியன் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா இந்த டைமில் இவருடைய கர்மா வந்து ஒரு நல்வினையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த டைமில், அதாவது இந்த இருக்கிற வந்து 20 வருஷம் அவருக்கு பிரச்சனை, ஆனால் 21 to 30 வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்னம் ஜென்ம லக்னம் மேஷ லக்னம் அக்ஷய லக்னம். அப்போ மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக வரும் பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் அவருக்கு மன அமைதியையும் மற்ற எல்லா இன்பத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக யாரெல்லாம் பார்க்குறாரோ அவர்கிட்டருந்து ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை வந்து அவர் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது
இந்த மன அமைதி எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் கஷ்டப்படணும் அப்படின்ற விதிப்பயனை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவர் பிறக்கும்போது இந்த கர்மா வந்து அவருக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா ஜென்மலக்னம் கும்பலக்னம் சாதகமாக இல்லை. ஆனால் 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான் வந்து அக்ஷய லக்ன பதிவினுடைய விஷயம்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இந்த இணைவு இல்லாமல் இருந்தார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சனி இணைவு, சூரியன் ராகு இணைவு, இதெல்லாம் 5ஆம் இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த அக்ஷய லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் அக்ஷய லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் சுக்ரன் இருந்தால் அவன் இன்பமான வாழ்க்கையை துய்ப்பதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்வான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், உங்களுடைய 5ஆம் பாவம் ஆகிய மனத்தை பொறுத்திருக்கும். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும், சிறப்பாகும், சீராகும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் அவங்க மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த குலதெய்வம் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இந்த டைமில் சப்போர்ட் பண்ணுமான்னா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அப்போது அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமைதியாக வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள், பூர்வ புண்ணியத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிறந்த இடத்தை ஒரு தடவை போய் டச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக யோகா தியானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த யோகா தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருநிலைப்படுத்துவதில்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இல்லாத பொழுது நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்கள் சிந்தனைகள் வந்து சிதறடிக்கக்கூடும் அப்படின்றது இந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் எக்ஸ்டர்னல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். நீங்கள் மலர் மருத்துவம்னு சொல்லுவாங்க, இந்த மலர் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை, அதாவது ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மலர் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செம்மையாகும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாவது டைவெர்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனம்தான் முக்கியம். மற்ற எல்லா பொருளை விடையும் பதவியை விட மனம் மிகவும் முக்கியம். எதுவுமே இல்லை அவங்ககிட்ட, ஆனால் மன அமைதியாக இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே சித்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.